ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாபஸ் கிச்சன். நம்ம இங்க என்ன பண்ணுனினா, எங்க அம்மா வந்து ஆரஞ்சுல டிஃபரண்டான ஜூஸ் செய்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பழமொழியும் நியூஸ் பேப்பரும் படிச்சுக்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ரெடி டு வேர் சைனீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆன் லேக் நார்வன் டர்ன் அப் மே பை லோ டெட் ஸ்பேஸ் ஸ்ட்ரைடிங்ஸ் டு கட் வேக்சின் வேஸ்டேஜ். Google FB WA agree to appoint officers give details to center. Row over Mamta's crisis appearance at Modi meeting. SC plugs loophole on cruelty or assessment in gory death law. அடுத்து பழமொழி, வினை விதித்தவன் வினை அறுப்பான். நம்ம செய்யற செயல் வந்து எப்போதும் நல்லதாவே இருக்கும். கெட்டதா இருந்தா கெட்டது நடக்கும், நல்லதா இருந்தா நல்லா நடக்கும். அதனால நம்ம செய்யற செயல் தூய்மையாவும் நல்லதாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள எங்க அம்மா செய்யற ஆரஞ்சு டிஃப்ரெண்டான ஜூஸ் போய் பார்க்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள், ஆரஞ்சு வந்து ரெண்டு எடுத்திருக்கேன், உரிச்சு வச்சுட்டேன். அடுத்து நெல்லிக்காய் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன், அதையும் அலம்பி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நைட்டு ஊற வச்ச கருப்பு திராட்சை, அது தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு கப். ஜீனி தேவையான அளவு. நம்ம கருப்பு திராட்சை ஊற வச்சு போகிறதுனால சுகர் வந்து கம்மி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் ஆல்ரெடி சுகர் இருக்கும். இந்த பாருங்க, வடிகட்டிகிட்ருக்கேன். சுவையான ஜூஸ் ரெடி. இது வந்து ஆரஞ்சு இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, கருப்பு திராட்சை இருக்கு. நெல்லிக்காய் வந்து குழந்தைங்க எடுத்துக்க மாட்டாங்க, அதனால நம்ம ஆரஞ்சோட கலந்து அடிச்சிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து கருப்பு திராட்சை சொல்லவே வேணாம், ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். அதனால அவசியம் இதோட நீங்க சர்க்கரையை கம்மி பண்ணிட்டு கருப்பு திராட்சையை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆரஞ்சு தனியாக ஜூஸ் குடிப்போம், ஆனால் வந்து இதோட கலந்து குடிச்சு பாருங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு இதில் போடுறேன், கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. குழந்தைங்களுக்கு அவசியம் கொடுங்க, பெரியவங்க அதிகமாக எடுத்துக்கோங்க. இது வந்து அது மாதிரி நெல்லிக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ஆரஞ்சு போடும்போது, சுகர் பேஷண்ட்டுக்கு போடும்போது என்ன பண்ணுங்க, சர்க்கரை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் கருப்பு திராட்சை யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதோ இங்கே பாருங்க, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, வாங்க நம்ம குடிச்சு போகலாம். நல்ல டேஸ்ட், சூப்பரான டேஸ்ட். கண்டிப்பா நீங்க குடிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எக்ஸ்பெக்டே பண்ண அவ்வளோ டேஸ்டா இருக்கு, அவ்வளோ டேஸ்டா இருக்கு, ஃபேண்டஸ்டிக்கா இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு நிறைய குறை ஏதாவது செஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம. பாப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே அப்படியே ரெண்டு பக்கம் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.